லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் முனைவர் ராமசுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம். வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தி குறித்து ஒரு விவாதம் கடந்த 2-3 நாட்களாக போய்கொண்டிருக்கு. கொரோனா காலத்தை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு திமுக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி மத விழாக்கள் அனைத்திற்குமே வந்து ஒரு கட்டுப்பாடுகள் வேணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருந்தாங்க. அதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைலாம் தொடர்ந்து இந்துக்களை மனது புண்படுது, இந்துக்களின் விழாங்கனால இவங்க தடுக்கிறாங்க, திட்டமிட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து ஆட்சியவே கலைச்சிருவேன் இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தமிழக அரசு மத்திய அரசு விதித்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் தான் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்கள் தடை வச்சுருக்கோம், அதை ஒழுங்குபடுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பாஜக அரசு தான், அவர்கள் மேற்கோள் காட்டினது சுட்டி காட்டினது அறிவுறுத்தலின்படி நாங்கள் செயல்படுறோம்னு தமிழக அரசு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில பாஜக வந்து இங்கே உள்ள தமிழக அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க. இந்த இது என்ன, ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கே. டெல்லி இப்போ பிஜேபிக்கும் தமிழ்நாடு பிஜேபிக்கும் தொடர்பு இல்லையா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது, இதை பற்றி யார் ஆரம்பத்திலேருந்தே பேசி கொண்டிருக்கின்றார்கள், செய்து கொண்டு இந்த விழாவை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் மத்தியிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்து முன்னணி. அது இந்து முன்னணி என்பது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அங்கம். அதே போல பிஜேபி என்பதும் ஆர்எஸ்எஸோட ஒரு அங்கம். ஆக இந்த இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி வேண்டும் என்பதற்காக சில காரணங்கள்லாம் சொல்றாங்க. உதாரணமாக இன்னைக்கு ஏராளமான பேர் இந்த விநாயகர் சிலை செய்வதற்கு அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடன்லாம் வாங்கி அந்த விநாயகர் பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரமே போயிடும். அதுவும் இல்லாம இது தொடர்ந்து எத்தனையோ வருஷமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இப்போ அவங்களோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் டாஸ்மாக் கடைகள்லாம் திறக்கலாம், ஆனால் விநாயகர் சதுர்த்தி வேண்டாம். அந்த வெளியில் பொதுமக்கள் மத்தியில் இந்த சிலைகள்லாம் வைப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு பேசுவது என்பது எப்படி நியாயம்? அவங்களுடைய வாழ்வாதாரம். ரெண்டாவதாக டாஸ்மாக்லாம் திறந்துருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரிலாம் இருந்ததுன்னா எல்லா விதமான கடைகளும், இப்ப கிட்டத்தட்ட எல்லா கடைத்தர்களும் ஏராளமா மக்கள் புழங்குகின்ற இடமாகத்தான் போய்விட்டது. இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எடுத்து இந்து முன்னணி சொல்லுகின்றார்கள். அதுல வந்து ஒரு நியாயம், அதுல நிச்சயமாக நியாயம் இருப்பதாக நான் கருதுகின்றேன். ஆனால் இத அது வந்து அவங்க என்ன பண்ணாங்க, போன வருஷம் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பொதுமக்கள் நலன் கருதி இதெல்லாம் வேண்டாம், நிறைய பேர் கூட்டம் கூடினா பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அரசு சொல்லிட்டு, அதே மாதிரி கோர்ட்டும் அதைத்தான் உறுதி செய்து பொது இடங்கள்ல நீங்க பிள்ளையார் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்தது. அதை தான் தொடர்ந்து இப்ப சொல்லி கொண்டிருக்கான அதே ஸ்டாண்டு தான் இப்ப தமிழ்நாடு அரசும் எடுத்து கொண்டிருக்கின்றது. இதுல போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி பாஜக ஏன் மூக்க நுழைகிறதுன்னு தெரியல. ஏனென்றால் இந்து முன்னணியும் இதுக்கு முன்னாடி இல்லாம், போன வருஷமா இருக்கட்டும் முன்னாடி இல்லாம், அதெல்லாம் அப்சல்யூட்லி அது வந்து இந்து முன்னணியுடைய ஒரு வேலையா தான் இருந்தது. அதுவும் நம்ம ஆர்எஸ்எஸோட ஒரு அங்கத்தான். அவங்க வேணும்னா அவங்க பல காரணங்களை சொல்றாங்க, அதுக்கு சில சட்ட விதிமுறைகள்லாம் சொல்றாங்க. அது வந்து அரசாங்கத்திட்ட அவங்க வந்து முறையிடட்டும், அவங்க அதற்கு தகுந்த விளக்கங்கள் பெறட்டும், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் வேற ஏதாவது ஆர்டர் வாங்கணும்னா வாங்கட்டும். பாஜக என்கின்ற கட்சி, அரசியல் கட்சி, இதுல வந்து மூக்க நுழைக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. இல்ல, இந்து முன்னணியும் சேர்த்துதான், இல்ல இந்து முன்னணியும் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்து முன்னணி இப்பயும் ஒன்றும் நிலைப்பாடை மாற்றுற மாதிரி தெரியலையே. இந்துக்களுக்கு விரோதமா அவங்க செயல்படுறாங்க, இதே முஸ்லீம் பண்டிகைன்னா அப்படி பேச மாட்டாங்க அப்படிங்கிற அந்த டோன் தானே இந்த முறையும் அவங்க எடுக்கிறாங்க. பாஜகவும் சரி இந்து முன்னணியும் வேறுபட்ட மாதிரி எனக்கு தெரியல, ரெண்டு பேரும் ஒரே குரலை தான் எடுக்கிறாங்க. இல்ல இல்ல, பாஜக இதுல பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன் சார். போன வருஷம் திரு முருகன் அவர்கள் இதுக்காக சீஃப் மினிஸ்டரை போய் பார்த்தார் பாஜக சார்பாக. அப்பவே நான் சொன்னேன், இந்த இஷ்யூங்கிறது ரைட்டோ தப்பா அது வந்து அது இந்து முன்னணி அவங்க பண்ணட்டும், கடைசியில வந்து கோர்ட் ஆர்டர் படி அவங்க ஒன்றும் வைக்க முடியாது, பொது இடங்கள்ல விநாயகர் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா தடையை மீறி செய்வோம்னு சில இடங்கள்ல இதான் நாங்களே செய்வோம்னு அறிவிச்சாங்க. போன தடவை அப்படிதான் அறிவிச்சாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை சார் கடைசியில.
அதே மாதிரி அவங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ரெண்டாவதாக நீங்க குறிப்பிட்டது போல இந்த டைரக்டிவ்ஸ் இப்ப இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் யார் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசு நமக்கு சொல்லியிருக்கு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதை செய்யலாம். இப்ப ஃபர்கட போட்டு இப்ப விநாயகர் சதுர்த்தி அவங்க இதெல்லாம் பத்தி கூட சொல்றாங்க. ஈவன் தீபாவளி சமயத்துல கூட நீங்க வந்து வெளியெல்லாம் ரொம்ப கூடக்கூடாது, இப்ப ரொம்ப பெரிய கும்பல்லாம் வந்ததுன்னா பெரிய அளவுக்கு கொரோனா வந்துடும், மூணாவது அலை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு விநாயகர் சதுர்த்தி மட்டுமல்லாமல் மற்ற பெரிய பண்டிகைகளை பத்தியும் பேசிருப்பா, நவராத்திரி வருது, அதே மாதிரி விநாயகர் இது தீபாவளி வரப்போகின்றது, இதெல்லாம் நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், அதிகமாக மக்கள் கூடினா இது வந்து பெரிய பிரச்சனையா. இவன் இது மாதிரி போனோட சொல்லிட்டே இருந்தாங்க, நாம கொஞ்சம் அசிரத்தையா இருந்தோம், அப்ப என்னாச்சு, ரெண்டாவது அலை வந்து மிகப்பெரிய அளவிற்கு சேதாரம், கிட்டத்தட்ட எல்லா ஃபேமிலிக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருது சார், எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த ராமகோபாலன் அவர்கள், நான் வந்து அவரை வந்து ஒரு தெய்வமாக போற்றுகின்ற ஒரு உன்னதமான மனிதர், அவரே செத்து போனது கொரோனால, இந்து முன்னணியினுடைய நிறுவன தலைவர் அவர். ஆகவே இதெல்லாம் நாம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் இதுல வந்து திரு அண்ணாமலை பேசுவதுங்கிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. அவர் வந்து நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்க வந்து ஆட்சியை இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே ஆச்சரியம் மாதிரி, அதாவது ஒரு ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம என்னத்தையும் ஒண்ணு பேசிட்டு இருக்காரு நான் நம்புறேன். இது வந்து டெஃபினட்டா ஏற்க முடியாது. முக்கியமான விஷயம் இப்ப ஏன் காரணம்னா, பிஜேபி இந்த மாதிரி கடுமையாக பேசுவதற்கு முக்கியமான காரணம், போன வருஷம் நான் கூட சொன்னேன், அதையும் திருப்பி சொல்றேன், அவங்க பொருளாதாரம் படும் மோசமாக இருக்கின்றது, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் மக்கள் தவிக்கின்றார்கள், கையில காசு கிடையாது வாங்குவதற்கு, இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது திசை திருப்பி இந்த மாதிரி இந்துங்கிறது அல்லது பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்க பர்மிஷன் தரலன்னா ஆட்சியை கிளைப்போங்கிற மாதிரி அபத்தமான பேச்சுகள்லாம் பேசுறது, இதெல்லாம் வந்து மக்கள்லாம் ரசிக்கவே இல்லை. இவங்கெல்லாம் இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னா பாஜகவை எப்படி நம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோடு இல்லாம இன்னைக்கு பாஜக உங்களுக்கு நல்லவே, அதனுடைய தமிழ்நாட்டு பாஜகவுடைய அடித்தளமே ஆடி போயிருக்கு. இந்த பாலியல் குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப பெரிய பூதாகாரமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது, அதுல யாரெல்லாம் மாட போறாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் RSS அமைப்பிலேருந்து வந்து ஒரு ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிற பேசுகின்ற அந்த இருக்கின்ற ஒரு தலைவர் யாருன்னா, அவர் வந்து ஃபுல் டைம் பிரச்சாரக்கா RSS, அவரை அனுப்பியிருக்காங்க, அப்படிதான் இருக்க முடியும். அவர் திரு கேசு விநாயகம் என்பவர், அவரை பத்தியெல்லாம் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, அவரை பத்தியெல்லாம் குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏராளமா வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக அந்த அடித்தளமே ஆடி போயிருக்குங்கிறதுனால திரு கே டி ராகவன் இஷ்யூ மட்டுமல்லாமல் ஏராளமான வீடியோஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொது தளத்துல வந்த பிறகு அதை பத்தி நீங்க பேசுறது, இந்த பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு தரது, இதெல்லாம் பத்தி பேசுறாங்களா? நான் கேட்கின்றேன், பாஜக அவருடைய பெண் தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? உயர்தர் திருமதி வானதி சீனிவாசன் அவங்க வந்து ஏதாவது வாயை திறந்தாங்களா, இந்த பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கின்றனவே அப்படிங்கிறத பத்தி ஏதாவது வாயை திறந்து பேசுறாங்களா? இதே திருமாவளவன் அவர்கள், நீங்களும் நானும் பேசியிருக்கோம், திருமாவளவன் அவர்கள் மனுநீதி சாஸ்திரத்துல பெண்களை பத்தி பேசினார், அதாவது ஒரு கல்யாணமான பெண்ணானவள் வேற ஒரு ஆணவனை மனதால் நினைத்தால் கூட அது விபச்சாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, விபச்சாரிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஐயோ விபச்சாரிகள் விபச்சாரிகள் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு தாம் தூம் தையான்னு குதிச்சாங்களே, கடைசியில சொன்னா அது வியாபிச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை, இதே வார்த்தை அவர் சொன்னது என்னவோ அதுதான் அந்த மனுநீதி சாஸ்திரத்திலே இருக்கு. அப்ப அதெல்லாம் பத்தி நம்ம எடுத்து சொன்ன பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வாய் மூடிட்டு இருந்தாங்க. ஆகவே உங்களுக்குன்னா ஒரு நீதி, அது பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றது, அந்த பெண்கள் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான டைவர்ட் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூவை கலப்பி விட வேண்டியது, அதெல்லாம் பத்தி பேசாம இல்ல. இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக ஏதோ பேசணும்னு அவர் பேசுறாரு, விமர்சனம் செய்யணும்னு செய்யறாருன்னு வச்சுக்கிட்டாலுமே அங்க இருக்க பிஜேபி வந்து இப்ப எதுக்கு இவங்க தேவையெல்லாம் அப்படி பண்றாங்க, கொரோனா கட்டுக்குள்ள வரணும்னு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதன்படி தான் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு,
நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறோம் தான் மினிஸ்டரே பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் இவர் அண்ணாமலை இப்படி எதிர்த்து பேசுகிறாரு? இது மத்திய பிஜேபிக்கு எதிரால் இல்லை, அது மேலே இருக்க பிஜேபி கண்டிக்க மாட்டாங்களா சார்? ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணுறது சார் இஷ்யூ சார், கோர் இஷ்யூ. இப்போ முக்கியமான நான் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் இல்லாமல், அப்புறம் பாஜகவில் பாலியல் குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை திசை திருப்பி விடுறதுக்காக இவங்களுக்கு இல்லாத அந்த தேர்னா இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது அவங்களுடைய டொமைன்ல கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு பேசுகின்றார்கள், அதாவது ஆட்சியை கலைக்கிற அளவிற்கு பேசுகின்றன. இந்த மாதிரி அபத்தமான பேச்சுகள்லாம் வந்து இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்காக தான். இது நல்லா தெரியும் உங்களுக்கு. விநாயகரை அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, அந்த மாதிரி பெண்களை பத்தி அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னா பேசணுங்க, அதெல்லாம் பேசல. இப்ப பாலியல் குற்றச்சாட்டை பத்தி பேச மாட்டாங்க, பொருளாதாரம் படுமட்டமா போனதை பத்தி பேச மாட்டாங்க, வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத பத்தி பேச மாட்டாங்க, மக்கள்கிட்ட கையில காசு கிடையாது இப்ப வாங்குற சக்தியே இல்லைங்கிறத பத்தி பேச மாட்டாங்க, இப்படி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க. முக்கியமான மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதை பேசுறதுக்கு காரணம் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அசிங்கமான விஷயங்களை பத்தி சரி செய்வதற்காக ஒரு வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அப்ப இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்காகத்தான் சார் பண்றது வேலை. இது நல்லா உங்களுக்கு தெரியும், டெல்லியில இருக்கிறவங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டெல்லி அரசாங்கம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த டைரக்ஷன் வந்து இவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆகவே அது அது எல்லாம் தெரியும், தெரிஞ்சு நாடகம் ஆடுகின்றார்கள். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துங்கிற மாதிரி இந்த கடவுள்களுக்கு இவர்கள்லாம் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி நினைச்சுட்டு பொதுமக்கள்கிட்ட பேசுறதுங்கிறது எல்லாரும் கை கொட்டி சிரிப்பார்கள், ஊராறு சிரிப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இன்னைக்கு பிஜேபியை பார்த்து கை கொட்டி கேவலமா இருக்காங்களே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொட்டி சிரிக்கின்ற நிலைமையில இருக்கும் பொழுது இந்த மாதிரி பேசுனாங்கன்னா இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சார். இதெல்லாம் வெறும் அபத்தமான பேச்சு, டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் தான் இந்து, நான் தான் இந்து அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றது எல்லாம் பேசினாங்கன்னு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு, ஒரு சிந்தனை சரியான போக்கு இல்லாத பேச்சு. இப்படிலாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒன்றும் பலனே கிடைக்காது. பொதுமக்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும், பொதுமக்கள் எது நல்லது பண்ணணும் நல்லது பண்ணக்கூடாது அல்லது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒன்றிய அரசுக்கும் தெரியும். அதெல்லாம் நீங்க கடைபிடிக்காம அதெல்லாம் தூரம் போட்டு இங்கே வந்து தாந்தும் தையான குதிக்கிறதுங்கிறது அர்த்தமற்றது. இது பொதுமக்களை இக்னோர் பண்றாங்க சார். கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது சார். ஏன்னா இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றிய அரசே கொடுத்துருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அதை கேளுங்க. ஏன்னா கொரோனா எல்லாம் சரியா படுத்து நினைக்காதீங்க, மூணாவது அலை வந்ததுன்னா தாங்காது, பெரிய கூட்டம் கூடினா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கோர்ட்டெல்லாம் கேட்டதுன்னா அதுக்கெல்லாம் இவங்களால என்ன பதில் சொல்ல போறான்னு நமக்கு தெரியாது. அதனால எந்த இஷ்யூவை வந்து இந்து முன்னிட்ட விடுங்க, அவங்க பார்த்துக்கிட்டா ரைட்டோ தப்போ லிட்ட வேண்ட லிட். இதுல வந்து பிஜேபி மூக்க நுழைப்பது என்பது தவறு. இவங்க வேண்டாத விவகாரத்துல தங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல அசிங்கமான விஷயங்கள் அதெல்லாம் சரி செய்யாம பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பத்தி பேசாம இதுல டெல்லி சென்ட்ரல் பிஜேபிக்கும் இதுல ஒரு ரோல் உண்டு இல்ல, இதை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்ல. ஏன்னா ஓவரால் கட்சியை தாண்டி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயம்ங்கிறது எல் மாநில அரசுக்கும் இருக்குது, ஒன்றிய அரசுக்கும் இருக்குது. இப்போ நம்ம கட்சி நம்மளுடைய ஸ்டேட் விங் நம்ம மாநில பாஜகவினுடைய தலைவர் இப்படி வந்து விநாயகரை நடத்து கொரோனா கட்டுப்பாடாக இது பண்ண மாட்டோம்னு சொல்கிறப்ப அவங்களும் இதை பதறிக்கிட்டு கண்டிக்கணும் இல்லை, அவங்க இதை வேடிக்கை தானே பார்க்குறாங்க. இல்லை 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 இல்லை, வேடிக்கைலாம் பார்க்குறதா எனக்கு நான் நம்பலை. இன்னும் மாறாக இப்போ இன்னைக்கினும் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு கூட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுகின்றேன். இதெல்லாம் கொஞ்சம் வந்து சாஃப்ட் பேடல் பண்ணுங்க, நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது உன்னட ஒண்ணு பேசாதங்க. பொதுமக்களுக்கு எது நல்லதோ அதை நீங்க நாம என்ன சொல்லிருக்கோமோ அதை கேட்கற மாதிரி பண்ணுங்க. நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது யாரையுமே கேட்காத நீங்க இஷ்டத்துக்கு எதாவது ஒண்ணு பேசாதீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லுவாங்கன்னு தான் நான் நம்புகின்றேன். அதனால அவங்க சும்மா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல சார். ஏன்னா இந்த கரோனா அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த கட்டுப்பாடு, லாக்டவுன், இந்த கான்செப்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டேட்ல நடந்த தப்லிக் ஜமாத் மீட்டிங்க இன்னைக்கு வரையும் பல வலதுசாரிகள் இந்துத்துவ அமைப்பினர் என்ன சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் தான் பரப்பிட்டாங்க, முஸ்லிம்ஸ் தான் பரப்பிட்டாங்கலாம் சொல்லி பெரிய பரப்புரையாகி கவர்மெண்ட்டே அப்படி அந்த மாநாட்டு மூலமாக தான் கொரோனா பரவுச்சுன்னெலாம் பேசி
பெரிய எதிர்ப்பு பிரச்சாரம் செஞ்சுதான் நின்றுச்சு. உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய பேசியிருக்கேன் சார். அந்த மாதிரி அக்கிரமம் வேற எதுவுமே கிடையாது பேசியிருக்கேன். பல தொலைக்காட்சிகள் நான் வெளிப்படையா பேசியிருக்கேன். இந்த தப்லீக் ஜமாத்னாலதான் இந்த கொரோனாவே பரவிது அப்படிங்கிற மாதிரி அபத்தமான வாதங்கள்லாம் வச்சதுங்கிறது, அது வந்து ஒரு கம்யூனலா பிரச்சனையை கொண்டு போற மாதிரி பண்ணினது எல்லாம் பாஜக. அதுல வந்து ஒன்றிய அரசுக்கும் ஒரு நிச்சயமான பங்கு உண்டு, அதுல ஒண்ணும் எனக்கு சந்தேகமே கிடையாது. திருப்பி 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 தப்லீக் பப்ளிக்னு ஏன் நான் தமிழ்நாட்டுல நடந்த கூத்து என்ன சார், தமிழ்நாட்டுல அந்த வெளிப்படையாக அப்ப இருந்த அந்த ஹெல்த் செக்ரட்டரி அந்த அம்மையார் வந்து கொஞ்சமே கொஞ்சம் கூட பயமே இல்லாம வந்து இது வந்து தப்லீக் ஜமாத்னால இவ்வளவு பேர் இதர மக்கள் அஃபெக்ட் ஆனவர்கள் இவ்வளவு பேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி பேர் கொஞ்சம் மாத்திட்டாங்க, அதெல்லாம் தப்பு. ஆகவே இந்த கம்யூனல் இஷ்யூஸ் வச்சுன்னு நீங்க வந்து பொலிட்டிக்கல் கெயின் அடையலாம் என்றால் சத்தியமா ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த விநாயகர் என்ன பண்ணுவாருன்னா, விநாயகர் வினை தீர்ப்பவன், அதனால அவன்கிட்ட வேண்டின்னு இந்த கொரோனா சரியா போகணும்னு சொல்லிட்டு அந்த வினையை தீர்ப்பதற்கு அவன்கிட்ட நாம எல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டுமே அல்லாது, அதே மாதிரி ஒன்றிய அரசு சொல்லுகின்ற அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ ஃபாலோ பண்றதை தவிர இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஏடா உடம்பா பேசிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மக்கள் விரும்ப மாட்டார்கள், பொதுமக்கள் விரும்ப மாட்டார்கள். அது வந்து மிக மிக தவறான பாதை. அது வந்து திரு அண்ணாமலையா இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும் அதெல்லாம் பேசினாங்கன்னா பிஜேபி சார்பாக பேசுவது என்பது அபத்தமானது. அதற்கு தகுந்த பதில் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு உயர் திரு சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்றாரு. அவ்வளவுதான், போங்க அவ்வளோ, நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள்ல இந்த நிலையில செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தெரியும். அதனால நீங்க எங்களுக்கு வந்து அறிவுரை கூற வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இல்லைங்கிற மாதிரி வெளிப்படையா போட்டு எழுதி கட்டிட்டாரு, அவ்வளவுதான். இந்த விநாயகர் சதுர்த்தி இதை ஒரு மத பிரச்சனையாக ஆன்மீக தொடர்பாக பார்க்கணுமா, இதை யார் அரசியல் செய்வது, ஒரு அரசு இதை எப்படி ஹேண்டில் செய்யணும், தமிழக அரசு எப்படி அதை எதிர்கொண்டு வருது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக இந்த பிரச்சனை குறித்து உங்களது பார்வையை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.